என்னது பஞ்சாயத்து தலைவரா யாரு அந்த சுத்தம் தட்டுவார அவர் பஞ்சாயத்து தலைவரா அட பாவீங்களா அளிக்கும் மனைவி பத்து லட்சம் லஞ்சம் கேட்கும் அதிகாரி எவ்வளவுதான் தெளிவாக இருந்தாலும் காவல் நிலையத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்து நேரில் வரவும் என்றாலே பயம் ஏற்படுகிறது அல்லவா அந்த பயத்தை பொடி பொடியாக்கத்தான் இந்த காணொலி பதிவு நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களையும் பார்க்கச் சொல்லுங்கள் அட சட்டத்தில் இவ்வளவு வழிகள் இருக்கின்றனவா என்று ஆச்சரியப்படுவீர்கள் ஆமாங்க நாம் இப்பொழுது பார்க்கப்போவது போவது ஐபிசி ஃபோர் நைன்டி எயிட் சிஆர்பிசி ஃபார்ட்டி ஒன் ஏ சி போர் தேர்ட்டி எயிட் சிபிசி நைன் எச் எம் இவைகளுடன் சில ஐபிசி பிரிவுகளும் சேர்த்து சுருக்கமாக அதே சமயத்தில் நம்மை யாரும் ஏமாற்றிடாத வண்ணம் பார்க்க போகிறோம் என்ன நண்பர்களே ஆர் யூ ரெடி ஆஸ் ஐ எம் எவர் ரெடி பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் ஈடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் ஓகே வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் சமீபத்தில் நமது காணொலி பதிவில் ஒரு நண்பர் ஐ பி நைன்டி எயிட் சம்பந்தமாக ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தார் அது சாதாரண சந்தேகம் அல்ல ரொம்ப காஸ்ட்லியான சந்தேகம் சந்தேகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் அது என்ன சார் ரொம்ப காஸ்ட்லியான சந்தேகம் என்று நீங்கள் என்னை சந்தேகமாக கேட்பது எனக்கு புரிகிறது சந்தேகமே வேண்டாம் அது காஸ்ட்லி தான் IPC 498A அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டு FIR பதிவு செய்யாமல் இருக்க பத்து லட்சம் லஞ்சமாக ஒரு அதிகாரி அந்த நண்பரிடம் கேட்டு மிரட்டியிருக்கிறார் ஆமாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அல்ல பத்து லட்சம் அவர் அரசு ஊழியர் என்பதால் மிகவும் பயப்படுகிறார் அவரின் மனைவி ஆரம்பத்திலிருந்தே இருந்தே முறையாக அவருடன் சேர்ந்து வாழவில்லை எந்தெந்த வழியில் தன் கணவரை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவு கொடுமைப்படுத்தி இறுதியில் கணவர் மீது ஐபிசி ஃபோர் நைன்டி எயிட் ஏ பிரிவின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி சொல்லியும் கேட்காமல் அவரை ஒதுக்கிவிட்டு ஒரு அரசியல்வாதி வரதட்சணை பணம் நகைகள் எல்லாம் திருப்பிக் கொடுத்துவிட்டு மேல் நடவடிக்கை எடுத்துடாமல் இருக்க பத்து லட்சம் லஞ்சம் கேட்டிருக்கிறார் அதை எப்படி நம்புவது லஞ்சமும் வாங்கி கொண்டு ஒருவேளை மனைவி குடும்பமும் அந்த அரசியல்வாதியும் ஏமாற்றிவிட்டால் மேலும் அவருடைய சந்தேகம் தாம் கைது செய்யப்பட்டு விடுவோமோ அதனால் தனது அரசு வேலை பாதிக்கப்பட்டுடுமோ என்று கவலைப்பட ஆரம்பித்து விட்டார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த நண்பராக இருந்தாலும் அல்லது இது போன்ற அசாதாரணமான சூழ்நிலையை சந்திக்கும் எவராக இருந்தாலும் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றமே உங்களுக்கு உறுதுணையாக உள்ளது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் Bureau என்சிஆர்பி புள்ளி விவரத்தின்படி ஐபிசி ஃபோர் நைன்டி பிரிவு அடிப்படையில் 46.607 ஆறாயிரத்து 7.258 வழக்குகளில் ஏழாயிரத்து இருநூற்று வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது 38.165 வழக்குகளில் கணவர்கள் நிரபராதிகள் என விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் 8.218 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன த கன்வெக்ஷன் ரேட் இஸ் 15.6 பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் ஆக மட்டுமே இருக்கிறது அக்கார்டிங் டு த இண்டியன் கோட்டியார்ட்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் நைன்டி எயிட்டி ஏ கேன் பீ டர்ம் டேஸ் லீகல் டெரரிசம் நீதிமன்ற மொழியில் ஐபிசி ஃபோர் நைன்டி எயிட்டி ஏ பிரிவை சட்ட ரீதியான தீவிரவாதம் என்றே அழைக்கலாம் இப்பொழுது இது சம்பந்தமாக திரையில் சில வழக்குகள் காண்பிக்கப்படுகிறது மேலும் இவற்றை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் கொடுத்திருக்கிறேன் தேவையுள்ளவர்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் இதுவரை திரையில் நீங்கள் பார்த்த எல்லா வழக்குகளுமே உச்சநீதிமன்றம் ஐபிசி ஃபோர் நைன்டி எயிட் ஏ சட்ட பிரிவுக்கு எதிராகவே தீர்ப்பளித்துள்ளது எல்லாம் சரிதான் சார் எவ்வளவுதான் தெளிவாக இருந்தாலும் காவல் நிலையத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்து நேரில் வரவும் என்றாலே பயம் ஏற்படுவது நிஜம்தானே காவல் நிலையத்திற்கு சென்று உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே ஃபோர் நைன்டி எயிட் ஏ சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை நீங்கள் முறைப்படி தான் விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது என்று ரூல்ஸ் பேசினால் அந்த இன்ஸ்பெக்டர் ஒருமையில் அழைத்து உட்காரிடா அந்த பெஞ்சில் என்றல்லவா மிரட்டுவார் முதலில் காவல் நிலையத்தில் விசாரணையை முறையாக எதிர்கொள்ள வேண்டாமா என்னதான் மீது நியாயம் இருந்தாலும் இந்த உலகத்தில் முதலில் ஜெயிப்பது பணம் தானே தவறான ஏ வழக்குகளில் அப்பாவி குடும்பத்தினரையும் பயமுறுத்தி துன்புறுத்தி அதிகாரியை சரி செய்து பெரிய அளவில் பணம் பறிக்க முயற்சி செய்வது தானே இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் கேட்பது நியாயம்தான் ஐபிசி போர் நைன்டி எயிட் ஏ சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் உள்ளூர் காவல் நிலையங்களில் சில தருணங்களில் உரிய நியாயம் கிடைத்திட வழி இல்லாமல் போவது உண்டு அதுபோன்ற சமயங்களில் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு வழக்கு சம்பந்தமான முழு விவரங்களையும் குறிப்பிட்டு புகார் மனு அளித்திட வேண்டும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை கோடிட்டு காட்டி காவல்துறை உயர் அதிகாரிக்கும் மேலும் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் பதிவு தபாலில் அனுப்பி வைத்து குறிப்பிடுத்து வைத்துக் கொண்டாலே போதும் உங்களுக்கு வேண்டிய நியாயம் நிச்சயமாக கிடைத்துவிடும் அதிலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அனுப்பிய பதிவுத்தபால் நீதிமன்றத்தில் உரிய நேரத்தில் உங்களுக்கு நியாயம் பெற்றிட உதவும் மேலும் காவல் நிலையத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது என்றால் பயப்பட வேண்டாம் தொலைபேசி அழைப்பு அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை உச்சநீதிமன்றம் சிஆர்பிசி பிரிவு நாற்பத்தி ஒன்று ஏ கீழ் விதிக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றும்படி உத்தரவிட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவரை அதாவது கணவர் மற்றும் கணவரின் உறவினர்களை ஒரு மொபைல் மூலமெல்லாம் காவல் அதிகாரி அழைக்கக்கூடாது கூடாது முறைப்படி அழைப்பானை மூலமே தகவல் தெரிவிக்க வேண்டும் பிரிவில் மனைவி வழக்கு பதிவு செய்துவிட்டால் நீங்கள் இரண்டு வழிகளை பின்பற்றலாம் எவ்ரி ஆக்சன் ஹாஸ் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆம் அதில் ஒன்று தற்காப்பு இரண்டு எதிர்த்தாக்குதல் இப்பொழுது நாம் தற்காப்பு பற்றி பார்க்கலாம் உங்கள் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கும் அதிகாரிகளுடைய அனைத்து உரையாடல்களையும் அதாவது வாய்ஸ் எஸ்எம்எஸ் மின்னஞ்சல் போன்றவற்றை பதிவு செய்து பாதுகாப்பான இடத்தில் வைத்திருங்கள் அசல் ஆதாரங்களை யாருக்கும் உடனடியாக அளித்திட வேண்டாம் அசலை நீதிமன்றத்தில் தான் சமர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் வரதட்சணை கேட்கவில்லை என்பதை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களையும் சேகரிக்க வேண்டும் எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாமல் மனைவிதான் திருமண உறவிலிருந்து வெளியேறினார் என்பதை நிரூபிக்கவும் ஆதாரங்களை சேகரிக்கலாம் நீதிமன்றத்திலிருந்து இருந்து முன்ஜாமீன் பெறும் நேரத்தில் இந்த சான்றுகள் பலனளிக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன் அல்லது செய்யப்பட்டவுடன் முன்ஜாமீனுக்காக உடனே விண்ணப்பித்திட வேண்டும் காலதாமதம் செய்திடக்கூடாது இதனால் அப்பாவி குடும்ப உறுப்பினர்கள் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் சிறைக்கு செல்ல நேரிடலாம் சிஆர்பிசி பிரிவு நானூற்றி முப்பத்தி ஃபோர் நைன்டி எயிட்டி ஏ வழக்கிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு அனுபவம் உள்ள வழக்கறிஞர் மூலம் உங்களை அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினரை கைது செய்வதைத் தடுக்க ஒரு முன்ஜாமீனை பெற்றிடுங்கள் இப்பொழுது எதிர்த்தாக்குதல் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்துவிடலாம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் முந்திக்கொண்டு உங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் மனைவியின் பிளாக்மெயில் செய்தல் தவறான குற்றச்சாட்டுகள் மற்றும் அவளுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தை பற்றி ஒரு புகார் அளியுங்கள் உங்கள் மனைவியின் அச்சுறுத்தல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களை உடனடியாக தடுக்க காவல்துறையினர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உங்கள் புகாரில் எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக அழியுங்கள் மேலும் உங்கள் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் மன சித்திரவதைகளை எதிர்கொள்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரங்களுடன் காவல்துறையினரிடம் எழுத்துப்பூர்வ அழியுங்கள் போன்ற புகாரை நீங்கள் முதலில் தாக்கல் செய்தால் பின்னர் பல சிக்கல்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒருவேளை மனைவி தரப்பு கொண்டு புகார் அளித்து விட்டிருந்தால் தவறான ஃபோர் நைன்டி எயிட் புகாருக்காக உங்கள் மனைவிக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள் உங்கள் மீது பிளாக்மெயில் செய்ததற்காக அல்லது உங்கள் மீது தவறான ஃபோர் நைன்டி வழக்கு பதிவு செய்ததற்காக உங்கள் மனைவிக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் பொதுவாக காவல்துறையினர் வழக்கமாக இதுபோன்ற போன்ற எஃப்ஐஆரை பதிவு செய்ய தயங்குவார்கள் தள்ளி முயற்சி செய்வார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் மீதுள்ள வழக்கை எதிர்கொள்ள உங்கள் மனைவிக்கு எதிராக எப்படியாவது ஆம் எப்படியாவது ஆமாங்க எப்படியாவது எஃப்ஐஆர் பதிவு செய்வது நல்லதொரு பாதுகாப்பை தரும் உங்கள் புகாரை தாக்கல் செய்ய காவல்துறை மறுத்துவிட்டால் நேரடியாக உங்கள் புகாரை காவல்துறை உயரதிகாரி அதாவது எஸ்பி உதவி ஆணையர் போன்றவர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட தபால் மூலம் அனுப்பலாம் அதற்கான அக்னாலஜ்மெண்ட்டையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு உங்கள் புகாரை உள்ளூர் போலீசார் பதிவு செய்தே ஆக வேண்டும் மனவேற்றுமை சண்டை அச்சுறுத்தல்களுக்கு பிறகு உங்கள் மனைவி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அவர் உங்களுடன் மீண்டும் சேர்ந்து வாழ உத்தரவிடுமாறு காஞ்சுகள் ரைட்ஸ் என்பதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் ஆர்சிஆர் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ரைட்ஸ் என்ற அடிப்படையில் இந்து திருமண சட்ட பிரிவு ஒன்பதின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யலாம் உங்களுடன் மீண்டும் வாழத் தொடங்க அவள் பின்பற்ற வேண்டிய அனைத்து விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் அதில் நீங்கள் குறிப்பிடலாம் இந்த நடவடிக்கை உங்கள் மேல் எந்த தவறும் இல்லை நீங்கள் சேர்ந்து வாழ எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரமாக இது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் பொழுது உதவிடும் மேலும் சில அதிரடி சட்ட பிரிவுகளையும் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று சிவில் நடைமுறைகளின் சட்டம் சிபிசி நைன்டீன் ஜீரோ எயிட்டின் பிரிவு ஒன்பதின் கீழ் சேதம் மீட்பு வழக்கு பிரிந்து சென்றுவிட்ட உங்களின் மனைவி மறுபடி அவரது உறவினர்களுடன் உங்கள் வீட்டிற்குள் நுழைந்து சண்டையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு காட்சியை உருவாக்கினால் அவருக்கு எதிராக சிபிசி பிரிவு ஒன்பதின் கீழ் வழக்கினை சட்டப்படி நீங்கள் அதே நாளில் அல்லது அடுத்த நாளில் வழக்காக பதிவு செய்திட வேண்டும் இதுவும் உங்களை ஃபோர் நைன்டி எயிட் ஏ வழக்கிலிருந்து காப்பாற்றிட உதவிடும் இரண்டாவதாக இந்திய தண்டனைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதின் பிரிவு நூற்றி இருபதின் கீழ் உங்கள் மனைவி உங்களுக்கு எதிராக ஒரு குற்றத்தை பொய்யாக உருவாக்க சதி செய்கிறார் என்று குற்றம் சாட்டி வழக்கு தொடரலாம் மூன்று இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழின் கீழ் பொய்யான புகார் அளிப்பதிலும் தவறான ஆவணங்களை உருவாக்குவதிலும் காவல்துறை அதிகாரிகள் உங்கள் மனைவிக்கு உதவுகிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது தவறான வழக்கு தொடுத்ததற்காக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்யலாம் நான்கு இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபது பிரிவு நூற்று தொன்னூற்றி ஒன்றின் கீழ் தவறான ஆதாரங்களை வழங்குதல் உங்கள் மனைவி அல்லது யாராவது உங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அல்லது காவல் நிலையத்தில் தவறான ஆதாரங்களை அளித்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டி வழக்கு தாக்கல் செய்யலாம் ஐந்து இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது பிரிவு ஐநூறின் கீழ் மனைவி உங்களை இழிவுபடுத்த முயற்சி செய்கிறார் என்ற அடிப்படையில் வழக்கு தொடுப்பதுடன் இழப்பீடு கேட்கவும் உங்களுக்கு உரிமை உண்டு ஆறாவதாக இந்திய தண்டனைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதின் பிரிவு ஐநூற்று நான்கு அமைதியை மீறும் நோக்கத்துடன் வேண்டுமென்றே அவமதிப்பது யார் வேண்டுமென்றே அவமதிக்கிறார்களோ அதன் மூலம் எந்த ஒரு நபருக்கும் ஆத்திரமூட்டலை தருகிறார்களோ அத்தகைய ஆத்திரமூட்டலானது அவரது பொது அமைதியை உடைக்கக்கூடும் என்று எண்ணுகிறது அல்லது அறிந்திருக்கிறது அல்லது வேறு ஏதேனும் குற்றம் செய்தால் இரண்டு வருடங்களுக்கு நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ விதிக்கப்படும் ஏழு இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதின் பிரிவு ஐநூற்று ஆறு குற்றவியல் மிரட்டலுக்கான தண்டனை உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்திற்கோ அல்லது உங்கள் சொத்துக்களுக்கோ தீங்கு விளைவிப்பதாக அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டிய உங்கள் மனைவிக்கு எதிராக குற்றவியல் மிரட்டல் வழக்கு பதிவு செய்யலாம் கடைசியாக குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூணின் பிரிவு இருநூற்று இருபத்தி ஏழின்படி உங்கள் மனைவி பதிவு செய்த ஐபிசி ஃபோர் நைன்டி எயிட் ஏ வழக்கு தவறானது என்று கூறி சிஆர்பிசி இருநூற்று இருபத்தி ஏழு பிரிவின்படி விண்ணப்பம் செய்யலாம் உங்களிடம் போதுமான சான்றுகள் இருக்கும் பட்சத்தில் ஃபோர் நைன்டி எயிட் ஏ வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்திடுவார் சார் இந்த வழக்கு விசாரணை என்றெல்லாம் என்னால் அலைய முடியாது சமாதானமாக போய்விடுகிறேன் என்று நீங்கள் முடிவெடுத்தாலும் ஐபிசி போர் நைன்டி எயிட் ஏ மற்றும் விவாகரத்து ஆணை உட்பட அனைத்து குற்றங்களையும் ரத்து செய்திடும் இறுதி உத்தரவை நீதிமன்றம் வழங்கும் வரை பணத்தை செலுத்த வேண்டாம் பேச்சுவார்த்தைகளில் உங்கள் வழக்குரைஞரின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் மனைவி அவரது குடும்ப உறுப்பினர்களும் உட்பட இரு இருதரப்பினரும் ஒப்புக்கொண்ட தீர்வு நிபந்தனைகளை எழுத்துப்பூர்வமாக அதாவது ஒரே ஒப்பந்தத்தில் பெற வேண்டும் நீதிமன்றங்களில் இந்த உத்தரவை அவர்கள் மறு ஆய்வு செய்ய மாட்டார்கள் என்றும் உங்களுக்கும் உங்கள் உறவினர்கள் அனைவருக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் அவர்கள் திரும்ப பெறுவார்கள் என்றும் ஐபிசி நூற்று ஐம்பத்தி ஆறின் கீழ் நீதிமன்ற அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் அனைத்து வழக்குகளும் நடவடிக்கைகளும் திரும்ப பெறப்பட்ட பின்னர்தான் அவர்கள் இறுதி தவணை பணத்தை பெற வேண்டும் சமீபத்தில் கணவர்களுக்கு எதிரான பொய்யான பழி வாங்குவதற்கென்றே பணத்தை பறிமுதல் செய்திட பெண்கள் ஐபிசி ஃபோர் நைன்டி எயிட் ஏ பிரிவின் அடிப்படையில் புகார் பதிவு செய்வது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது இது அடிப்படை மனித உரிமைகளை மீறும் ஒரு தீவிரமான பிரச்சினை சில பெண்கள் தங்கள் கணவர்களுக்கு எதிரான சட்டத்தின் விதிகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதும் அதில் எல்லா துறையினரும் கூட்டமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நம் அனைவருக்கும் நன்றாக தெரிகிறது தற்போதுள்ள சட்டங்களை திருத்துவதற்கு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தாலும் போர் நைன்டி எயிட்டி வழக்குகளில் ஆண்களை தன்னிச்சையாக எஃப்ஐஆர் பதிவு செய்து கைது செய்திடுவேன் என மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூட்டு கலவாணிகளாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இங்கு நான் யாரையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் கணவன் மனைவி என்ற பேதம் இங்கு இப்பொழுது நாம் வைக்கும் வாதம் அல்ல மறைந்து வரும் மனிதனேயம் சுயநலமில்லா பாசம் நேசம் என்னும் மலர் அனைத்து உள்ளங்களிலும் துளிர்ந்திட மலர்ந்திட மனம் வீசிட வேண்டும் என்பதே நம் ஆசை ஏன் பேராசை என்று கூட சொல்லலாம் என்ன நண்பர்களே பதிவில் நிறைய புரிதல்கள் அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இருப்பினும் இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏ வழக்கினை பொறுத்தவரை கேள்வி கணைகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இது பற்றின கேள்விகள் எதுவாயினும் நீங்கள் தயங்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸ் பதிவிடுங்கள் அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு அளிக்க காத்திருக்கிறேன் இம்மாதிரி வழக்குகளில் சிக்கித் தவிக்கும் எத்தனையோ பேர் நாடு முழுவதும் பரவியுள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் நாம் இந்த விழிப்புணர்வை அளித்திட வேண்டாமா உடனே நீங்கள் அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி